இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259 நேரு வீதி, புதுச்சேரி. இந்திய நாட்டின் ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் கடைபிடிக்கப்படும் December 7 கொடி நாளில் தாராளமாக நிதி வழங்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் புதுச்சேரி மக்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பும் முப்படை வீரர்களின் உன்னதமான உழைப்பிற்கும் முழுமையான அர்ப்பணிப்பிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும் நாளாக கொடிநாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. நமக்காக நாட்டின் எல்லைகளில் பல இன்னல்களை சந்தித்து வரும் ராணுவ வீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் பாதுகாக்கும் கடமை உணர்வோடு நாம் செயல்பட இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இதனால் முப்படை வீரர்களின் நலனையும் அவரது குடும்பத்தினரின் நலனையும் பாதுகாக்க நாம் அனைவரும் தாராளமாக கொடிநாள் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும், இந்த நாளில் சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடியை நேர்த்தியாக நெசவு செய்து கொடுத்த தமிழக நெசவாளர்களையும் நாம் நினைத்து போற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நமது தாய் திருநாட்டை காக்கும் முப்படை வீரர்களின் ஒப்பற்ற பணிகளையும் உயரிய தியாகங்களையும் உணர்ந்து போற்றிடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் December 7 படை வீரர் கொடிநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் தைரியம் மற்றும் வீரம் மிகுந்த இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. ராணுவ வீரர்களின் நலனுக்காக கொடிநாள் நன்கொடையை அதிக அளவில் திரட்டிய மாநிலங்களில் நாம் முன்னணியில் இருந்து வருகிறோம். இந்த ஆண்டும் கொடிநாள் நிதிக்கு அதிக அளவில் நன்கொடை வழங்கிட புதுச்சேரி மக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.